Hi friends, there's a short video on why Narendra Modi had to repeal the three farm laws, how non-farmers really killed the three farm laws. So இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கப்படுறது வந்து இப்போ சமீபத்தில் நியூஸ் நேற்று பார்த்த நியூஸ் மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் வந்து இதை வந்து ஃபார்ம் மூன்று விவசாய சட்டங்களும் திரும்ப பெறோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து முடிவெடுத்திருக்காரு. ஸோ இது வந்து நிச்சயமாகவே வந்து அவ்வளோ தைரியமான ஒரு முடிவெடுக்கிறது வந்து நம்ம பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான். நாங்களும் முதல்ல வந்து நம்ம நினச்சது வந்து இது வந்து அரசியல் மோடிக்குள்ளே இருக்கிற அரசியல்வாதியும் வந்து வெளில வந்துட்டார், ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் அப்படிறத விட வந்து அரசியல்வாதியும் வந்து வெளில வந்திருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் இதில் வந்து நான் என் மற்றவங்களாம் வந்து ஒரு நான் பார்த்த பார்வை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் 19th இஸ் த பிறந்த நாள் ஆஃப் இந்திரா காந்தி. இதுக்கு முந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனவங்க அவங்க வந்து அவங்கள அதோடு இல்லாமல் அவங்கள வந்து எமர்ஜென்சிலாம் குழந்தை இல்லாமல் வாட்டி வதைச்சாங்க. ப்ளஸ் குருநானக் பர்த்டேன்னு ஒன்று இருக்குது. ப்ளஸ் இது வந்து இதுதான் ஒரு முக்கியத்தமான ஒரு விஷயமா ஒன்று பார்க்குறேன். பட் இந்த முதல்ல வந்து நம்ம பார்த்தபோது வந்து மோடி வந்து இது மாதிரி இதுக்கு அரசியலுக்கு வந்து பணிஞ்சிட்டாரோ அப்படின்னு தோணிச்சு. பட் மோடியோட வந்து அரசியல் முதல்ல பார்த்துக்கிட்டோம்னா முடிவெடுத்தாருன்னா வந்து அவர் பின்வாங்க மாட்டார். பட் அதை பின்வாங்கினாலும் ஒரு இது இருக்கும், அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ ஒரு வீண் பிடிவாதம் வந்து பிடிக்க மாட்டார். பட் இதை வந்து என்ன நமக்கு வந்து உணர்த்துறது அப்படியே இந்த முடிவில் அப்படின்னா மோடியோட உணர்வு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து கொஞ்சம் அரசியலும் வந்து தெரிஞ்சிருக்கு அவருக்கு, எது வந்து நாட்டுக்கு நல்லது ஒரு பக்கமாக இருக்கட்டும், ப்ளஸ் தேர்தல் வெற்றி அப்படிங்கிறதும் அவர் மனசில் இருக்குதுன்னு நம்ம நினைக்க தோணுது. பட் அதை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது அதை வந்து. பட் அதுதான் அதுவும் ஒரு காரணம் சட்னி அதற்காக தோணும். பட் இதில் வந்து என்ன மோடி வந்து எதிர்பார்க்காத என்ன நினைக்கிறோம்னா வந்து இப்போ நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து வந்த மிடில் மேன் புரோக்கர்ஸ் தான் வந்து யார் மண்டி நடத்திக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க தான் வந்து வரிசையாக வந்து போராட்டம் நடத்திட்டு இதை வந்து எப்படியான சும்மா ஃபார்மர்ஸ்ன்ற பேரில் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து மேன் பவர் நிறையா இருக்குது அவங்களுக்கு, சிக்ஸை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து பஞ்சாப் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கேயுமே நடக்கலை இந்த அஜிடேஷன். ஒன்லி பஞ்சாப் ஹரியானா வெஸ்டர்ன் யூபி இவங்க வந்து இந்த ஜாட் சிக்ஸுங்கிறதுனால வந்து அவங்க இந்த பக்கமாக இருக்கிற ஜாட்ஸையும் வந்து சேர்த்து கூட்டின்னு வந்துட்டாங்க. அது அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ வசதியாக போயிடுச்சு வந்து ஈஸியாக டு ட்ரா அட்டென்ஷன். சப்போஸ் இப்போ இதே ஃபார்மர்ஸ் வந்து வேற எங்கேயா இருந்தாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலே இருந்தாங்கன்னா அதெல்லாம் கஷ்டம், அவ்வளோ உடனே போயிட்டு வந்து போராட்டம் வந்து கஷ்டம். ப்ளஸ் அவங்க வந்து கெட்டிங் மணி ஃப்ரம் ஆல் ஓவர் அப்ராட்லேருந்து பணம் வந்து இல்லீகல் நிறைய பணம் வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு. ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்து டெல்லியிலே வந்து நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆட்சியில் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து கேட்கவே வேணாம், என்னென்னா பண்ணலாம். ஸோ அதுதான் அதுவும் ஒரு காரணம் வந்து மோடிக்கு வந்து இது. ப்ளஸ் வந்து என்ன அமரிந்தர் சிங் வந்து பதவிகாலத்துலேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்கன்னா வந்து காலிஸ்தான் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து பூந்துட்டாங்க, இதில் தீவிரவாதிகள்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து போடுற ட்ரை பண்ணுறாங்க, இந்த மூமெண்ட்டை வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க அவங்க அப்படிங்கிறதான் வந்து அவரோட ஒரு இதுவாக இருந்தது, ஒரு கண்டுபிடிப்பாகவும் இருந்தது. ப்ளஸ் ரிப்போர்ட்டாகவும் கொடுத்துருந்தார் அவர். ஸோ இப்படியே விட்டோம்னா அது வந்து ஒரு பெரிய திரும்பி சீக்கியர் போராட்டம் வந்து ஆயுதம் ஏந்தி திரும்பி போராட்டம் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையும் வந்து மோடிக்கு இருந்தது தான் நினைக்கிறோம். ஏன்னா வந்து பக்கத்துலேயே வந்து பாகிஸ்தான் இருக்குது, இந்தியாவில் என்ன பண்ணலாம் வந்து இது பண்ணலாம் குட்டையை குழப்பலாம் எப்படி நாட்டை கெடுதல் பண்ணலாம், அதாவது இந்தியாவுக்கு எப்படி கெடுதல் பண்ணலாங்கிற நினைக்கிறதுக்கு தான் பாகிஸ்தான் டைம் இருக்க வழி. அவங்க ஊரில் வந்து அவ்வளோ நாசமாகிட்டு இருக்கு அவங்க ஊர், அதை பற்றி கவலை கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா இந்த பக்கமாக வந்து தாலிபானை வந்து பதவியேற்ற உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு வந்து. தாலிபான் வந்து இஸ் பெகிங் எவ்ரிபடி, நோபடி இஸ் ரெடி டு கிவ் எனி திங் டு தாலிபான். ஸோ அது அவங்க வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு, என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இப்போது. அதனால் இதான பண்ணிட்டு இருக்கு, இந்தியா வந்து இதான கஷ்டப்படுத்தணும், இந்தியா வந்து ஹார்ம் பண்ணாங்கிறது தான் அவங்க ஏமஸ். பாகிஸ்தான் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பாதி முடிவு வந்து இவர் வந்து இங்கே தான் எடுத்தாகணும், அதையே வந்து மனசில் வந்து கருத்தில் வந்து கொள்ளணும் மோடி அவர்கள் வந்து. அது அதான் வந்து ஒரு காரணம்னு நம்ம தோணுது. ஏன்னா மீண்டும் வந்து தீவிரவாதமும் தலையடிச்சின்னா வந்து கண்ட்ரோலில் பண்ண முடியாது, அதுதான் வந்து ஒரு ரீசன். ப்ளஸ் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை வந்து வென் மோடி இன்ட்ரடியூஸ்ட் ஜிஎஸ்டி, அதுவும் ஜிஎஸ்டியை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து முதலே கொண்டு ட்ரை பண்ணிச்சு அவங்களோட பீரியடில் இருந்தபோது, அப்புறமா அதை அப்போ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஒத்தி வச்சுட்டாங்க. அப்புறம் மோடி தைரியமாக எடுத்து இது பண்ணார். அப்போ அது அதுக்கும் எதிர்ப்பு நிறையா வந்தது. அப்போ வந்து அருண் ஜெய்ட்லி தான் வந்து கூட இருந்து மோடிக்கு ஹெல்ப் பண்ணி அதை வந்து எல்லா மாநில அரசுகளும் வந்து பேசி அதை வந்து கரெக்டாக வந்து கூட்டி கொண்டது. அந்த மாதிரி ஒரு ஆளுமை வந்து இப்போ இல்லை மோடி அவர்கள்கிட்ட வந்து. ஏன்னா மோடியே வந்து இவ்வளோ தான் பண்ணுவார், அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கார், இவ்வளோ தான் பண்ணுவார், அவரே வந்து தூங்காமல் தான் வயவில் பார்க்குறாரு அவர். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவர் வந்து இப்போ கொரோனாவும் வேறு வந்து டைம் இல்லை, கொரோனா கட்டுப்படுத்தணுமா இல்லை வந்து இதை பார்க்கணுமா, நிறையா ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தது அவருக்கு. ஸோ அதில் இருக்கும்போது வந்து அந்த மாதிரி ஒரு ஆளுமையை வந்து கன்வின்சிங் பர்சன் இல்லை அதான் ஒரு, ஏன்னா இந்த
அவர் அட்லீஸ்ட் இஃப் அருண் ஜெய்ட்லாம் கூட அட்லீஸ்ட் சுஷ்மா ஸ்வராஜ் கூட அப்படின்ட்டு அவங்களும் பாவம் வந்து காலமாயிட்டாங்க. போத் சுஷ்மாக்கும் சரி அருண் ஜெய்ட்லும் சரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்போசிஷன் பார்ட்டிஸில். ஸோ ஈஸியாக வந்து அவங்க வந்து வளர்ச்சி இப்போ உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 1999 பிஜேபி கவர்மெண்ட் ஒரு ஓட்டில் வந்து கவுந்தது. அப்போ ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டில் இதுதான் வந்தார் அவர். இப்போ சோனியா காந்தி வந்து தாங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறோன்ற கனவில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஊர்லேருந்து ஆளுங்கெலாம் கூட்டின்னு வந்துட்டாங்க. பட் பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா வந்து முலாயம் சிங் மூலமாக காயநகர்த்தி முலாயம் சிங் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் கொடு அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட் கொடுக்க மாட்டேன். சோனியா காந்தி அவசியம் பண்ணது என்னென்னா வந்து தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாம், முலாயம் சிங் ஆட்டோமேட்டிக்காக வந்து தன்னை வந்து ஆதார் தெரிவிப்பார் நினச்சிட்டாங்க. பட் அது நடக்கலை. ஸோ அதை வந்து கரெக்டாக எப்படி காயத்துனா த்ரூ ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் மூலமாக அப்போ காய நகர்த்தி நாங்கள் வந்து பிஜேபி. ஸோ ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் வந்து இந்த பக்கமும் வந்து ஃப்ரெண்டு அந்த பக்கமும் அவருக்கு ஃப்ரெண்டு இருந்தது முலாயம் சிங். அதோட ஸோ அந்த மாதிரி அது மூலமாக காய நகர்த்தி அவங்கள வந்து இது பண்ண விட்டாங்க பண்ணிட்டாங்க அவங்க சோனியா காந்தி. அந்த காலத்தில் தான் இன்னும் இருக்குது சோனியா காந்திக்கு முலாயம் சிங். ஓகே அது தனி கதை. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்கள் வந்து பாஜகலாம் இல்லை இப்போ. அதுதான் எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ்ஸும் இது மாதிரி வந்து மோடி இது மாதிரி வந்தங்களாங்கள வழிய யாருமே வந்து அந்த மாதிரி ஆளுங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம கண்ணுக்கு சட்னு தெரியல நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வித் தி அப்போசிஷன். ஸோ அதில் தான் வந்து இந்த கன்வின்ஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு தோணுது நமக்கு. அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அப்புறம் வந்து ப்ளஸ் அன்வான்ட் இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் வேறு. ஏன்னா வந்து எங்கே எவ்வளோவோ வரி கொடுக்குறானுங்க வந்து இது மாதிரி ஃபார்முலாஸ் விதவுட் ஈவன் நோயிங் வாட் ஃபார்முலா இஸ். அது ஒன்று இது பிரச்சனை. ப்ளஸ் இதை வந்து இந்த ரூட்டை அவர் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இந்த சட்டத்தை வந்து அவர் வந்து ஒரு இதுவாக கொண்டார், ஒரு ஆர்டினன்ஸாக வந்து கொண்டார் அவர். எதுக்குங்கிறத நமக்கு புரியல. ஏன்னா வந்து பாராளுமன்ற மெஜாரிட்டி இருக்குது. ஸோ ஒரு ஆர்டினன்ஸுங்கிறது தேவை அவசரங்க தேவையில்லை. ஏன்னா வந்து ஈஸியாக வந்து இப்போ நிறைவேற்றி சட்டத்தை நிறைவேற்றி அவரை கொண்டு போகலாம். அது ஏன் வந்து சட்டம் அவசர சட்டமாக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது. எனக்கு இதே மாதிரி தான் நில சட்டம் கொண்டாங்க 2015 வந்து கொண்டார் மோடி வந்து நில வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஒரு இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கெலாம் வந்து ஈஸியாக வந்து நிலைய வந்து நிலத்தை வந்து கைப்பற்றலாம் இந்த கவர்மெண்ட்டு ஃபார் பப்ளிக் யூஸ்ன்னு சொல்லிட்டு. அதே கூட எதிர்ப்பு வந்தவொடனே வழக்கம் போல் வந்து அதையும் வந்து அவர் கைவிட்டார். ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து அவர் பண்ணினால சட்டம் ஏற்றி வந்து ஒரு மாதிரி இது பண்ணி ஒரு வரைவு சட்டத்தை வந்து ஒழுங்காக கொண்டு பண்ணியிருக்கணுமோ அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இதில் தோணுது. வேறு ஒன்றும் குற்றங்கள் நல்லதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை டெஃபினட்டாக வந்து மோடி அவர்களோட வந்து மோட்டிவ் வந்து நல்லது தான், ஆனால் நல்லது பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து புரியுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லுவாங்க வந்து அவள் வந்து உண்மை வந்து ஒரு தெருல வந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்து பொய் வந்து பூமி சுற்றி வந்துருமா அந்த மாதிரி அவ்வளோ வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ பவர். நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நவகிரகங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 நவகிரகங்கள் இருக்குது. மேக்ஸிமம் பவர் வந்து ஒன்லி ஃபார் ராகு அண்ட் கேட்டு, அப்புறம் சனி பகவான், அப்புறம் தான் ஓத்ரா வரான். ஸோ மினிமம் பவர் வந்து குருவுக்கும் வந்து சந்திரனுக்கும் தான், ஏன்னா வந்து அவங்க சுபகிரகங்கள். அதனால் ஸோ அந்த மாதிரி தீசத்துக்கு அந்த பவர் ஜாஸ்தி. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிறாங்க. இப்போ நம்மளே எடுத்துங்க ஒரு உற்சாக பண்ணிக்கணும்னா எவ்வளோ பேர் கட்டுறாங்க கஷ்டக்கட்டாக எல்லாருக்கும் தெரியுது. சிகரெட் பிடிச்சா கேன்சரும் தெரியுது, ஏன் பண்ணுறாங்க எல்லாரும் அதே தான். அந்த கதை தான் இது பொய் பிரச்சாரத்தை நம்பி எல்லாரும் வந்து இவங்களும் வந்து விவசாயிகளும் விவசாயிகள போர்வையில் வந்து மிடில் மேன்லாம் வந்து இப்போ வந்து மண்டி நடத்திக்கிறாங்கன்னா வந்து இப்போ வந்து கலாட்டா பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க சட்டத்தை. அதுதான் ஒன்று. பட் ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்லிக்க வரேன் என்ன என்னோட அனுபவத்தை சொல்கிறது என்னென்னா வந்து நல்லது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து ஹியூஸ்டனில் வந்து பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ வந்து எல்லாருமே வந்து வீட்டை விட்டு ஓடுற நிலமே இல்லை, வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து வெள்ளம் நிவாரணம்னு சொல்லிட்டு ஒரு சிசிஆர் நிறுவனம் வந்து இது பண்ணாங்க, ஒரு ரெட் கிராஸ் மாதிரி இது பண்ணி எனக்கு ஒரு இது ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு இருந்தேன். என் கம்பெனியில் வந்து நீங்கள் வாலண்டியர் பண்ணுறியா நீங்கள் அப்படின்னாங்க. சரி நானும் வந்து இப்போ இப்போ ரிஜிஸ்டர் பண்ணு அப்படின்னாங்க. ஸோ அப்போ ரிஜிஸ்டர் பண்ணாமல் பார்த்தாது அங்கே போய் வந்து அவங்க வந்து ஒரு கொஸ்டின்லாம் வச்சுருக்காங்க. அவங்க அந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும், அதை வந்து நிஜமாகவே வந்து உனக்கு ஆர்வம் இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour நான் வந்து அந்த கேள்வியே பதிலாக சொல்லிட்டே இருந்தேன். ஸோ அது போகாது அப்படிங்கிறதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து அந்த அவங்க கன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க நீ ஓகே நீ வரலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்து வாலண்டியர் பண்ணுறதுக்கு. அந்த இமெயிலை வந்து நான் கொண்டு வந்து கம்ப்யூட்டர் என் கம்பெனியோட இதில் போயிட்டு அதை அட்டாச் பண்ணி அங்கே வந்து அப்ரூவ் வாங்கணும் நான் வந்து 6 லீவுக்கு இந்த மாதிரி போகிறேன் அப்படிங்கிறதுக்கு. அதை அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு வார்னிங் வருது கம்பெனியில் சைட்டில், அந்த மாதிரி நீ அது மாதிரி பொய்யாக இருந்ததுன்னா வந்து உனக்கு வந்து அபராதம் விதிப்போம், இல்லை வந்து நீ வந்து வேலையை விட்டு தூக்கப்படுவாய் அப்படின்றாங்க. எனக்கு தோணிச்சு எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படணும்னா, எனக்கு தேவையே இல்லை இந்த வேலை, நான் எது நல்லதாக தான் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன், எனக்கே இந்த மாதிரி ஒரு இது நான் வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமா எனக்கு ரிஸ்க் தேவையில்லை எனக்குன்னு வச்சுன்னா. அப்புறம் சரி ஓகே ஆரம்பித்தாச்சு முடிச்சிடும் சொல்லிட்டு முடித்தோம்.
அந்த மாதிரி டூயிங் குட் இஸ் நாட் ஈஸி. அதுதான், தட் இஸ் வாட் ஐ திங்க் மோடி வுட் ஹவ் நோன் டெஃபினெட்லி. அதனால் ஆனால் அதே மீறிய பண்ணுறாரு. பட் இது வந்து ஆக்சுவலமாக இது வந்து ஒரு இது மாதிரி செமிகோலன் தான் தோணுது, ஃபுல் ஸ்டாப் கிடையாது. இது வந்து இப்போதைக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்காரு, திரும்பி வேறு ரூபத்தில் வரலாம். ஏன்னா எனக்கிட்ட ஈஸியான ரூட் என்னென்னா வந்து பிஜேபி ஆளு மாநிலங்களே வந்து சட்டத்தை வந்து ஏற்றி பேசுறது கன்வின்ஸ் பண்ணி அதனால நல்லதை காமிச்சு அப்புறமா வந்து கொண்டு வரலாம் இது வழியில். ஆனால் என்ன ஒரு இது தோல்வினா மோடிக்கு வந்து அவர் வந்து டூ த்ரீ இயர்ஸில் வந்து டபுள் ஐ டபுள் த ஃபார்மர்ஸ் இன்கம்னார் அவர். அது வந்து இப்போ நடக்காது. அதான் அதான் நாட்டை பொறுத்தவரை ஏழைகள் ஏன் வந்து ஏழையாக இருக்காங்கன்னா இதான் வந்து காரணம். நிறைய தீவிர சக்திகள் நிறையா இருக்குதுங்க, அது வந்து அதில் அதுங்கெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு தான் காரணம். பட் ஐ திங்க் இது வேறு ரூபத்தில் வரும்னு தான் தோணுது. வந்து இட்ஸ் நாட் டன், இதை வந்து இன்றைக்கி டன் அண்ட் டஸ்ட்னு சொல்ல முடியாது. இது வந்து இன்னும் வேறு ரூபத்தில் வரும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய் ஹிந்த். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வேர் யுவர் மாஸ்க் அட் ஆல் டைம்ஸ். Don't go out unnecessarily. That's the way you can stop the spread of COVID. Thanks for watching. In the video, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.